இது மேல்கத்தப்பட்டு கிராமம். இந்த ஊர்க்காரங்களுக்கு கீழ்கத்தப்பட்டுக்காரங்களை கண்டாலே பிடிக்காது, தும்முனா கூட சண்டைக்கு வந்துடுவாங்க. இது கீழ்கத்தப்பட்டு. பிச்சைக்காரங்க வந்தா கூட வீட்டுக்குள்ள கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க, ஆனா மேல்கத்தப்பட்டுக்காரங்களுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. இது பாவப்பட்ட பஸ் ரெண்டு ஊருக்கு இடையில எப்ப பிரச்சனை வந்தாலும் மொத ஆளா அடி வாங்குற வாயில்லா ஜீவன். ஊர்க்காரங்க வெளியூர் போறதை விட கண்ணாடியை உடைக்கிறது தான் இதை அதிகமா பயன்படுத்துவாங்க. இவங்க தான் ரெண்டு ஊரோட இளவட்ட பயலுக. பாடசாலையில படிக்கிறத விட போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அதிகம் படிப்பாங்க. ஆண்டவா, எந்த பிரச்சனையும் இல்லாம வண்டி கிளம்பணும். வண்டிக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அம்பாளை கும்பிட்டுட்டோ இல்லையோ, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. தைரியமா வண்டி எடுங்க. என்னென்ன ஆளாளுக்கு பயமுறுத்துறீங்க? அப்படி இங்க என்னதான் பிரச்சனை? 20 வருஷமா ரெண்டு ஊருக்கு சண்டை. இந்த ஊருக்காரன் அங்க போக மாட்டான், அந்த ஊருக்காரன் இங்க வர மாட்டான். என்ன இதுக்குதான் இவ்வளவு பயமுறுத்துறீங்களா? ஏய், இந்த ரெண்டு ஊருக்காரங்களை பத்தி சாதாரணமா நினைச்சிடாத. அவனுங்களை பத்தி ஒரு சம்பவம் சொல்றேன். எங்களை பார்த்தா காலோட ஒண்ணு கடிக்கிற பயிருங்க, எங்க கோழி ஆட்டை போட்டு போயிட்டீங்களா? தம்பிங்களா, உங்களை பார்த்த உடனே நாம எல்லாம் ஒண்ணு கடிக்கணுமா? என்னையா, எங்களை பத்தி தெரியுமில்ல? நாங்க யாரும் தெரியுமில்ல உங்களுக்கு? ஏண்ட தெரியாது, அரசியல் அவன தெரியும் இவன தெரியும்னு பொய் சொல்லி ஊருக்குள்ள ஏமாத்திட்டு இருக்கிறாட நீயும் உன் தலைவனுமே. அதை விட ஏதோ ஊர் கோழி உங்க ஊருக்குள்ள வந்துருச்சு, அத குடுக்குறியா இல்லையா மரியாதையா? ஏய், நாங்க நினைச்சா 10 தலை உருளமுடா. நீங்க வெற்ற வரைக்கும் மேற்கத்துப்பட்டுக்கிறேன் புடுங்கிட்டாட இருப்பேன். என்னடா இருக்கு, வாங்கடா பாக்கலாம். என்னடா சொன்ன? என்ன போயும் போயும் ஒரு கோழிக்காக இப்படி அடிச்சுக்கிட்டங்க? அடிச்சுக்கிறதா? கோழிக்காக கொலை கூட பண்ணுவானுங்க அவனுங்க. ஏன்னா அவங்களுக்கு கோழி முக்கியம் இல்ல, ஊர் பிரச்சனை தான் முக்கியம். பெருசுங்களையாவது கணக்குல சேர்த்தலாம். எலசுங்க இருக்கானுங்கள வருவானுங்க. இப்ப நீயே பாரு, வண்டி எடு. சுப்பு, வண்டி எடு. எல்லாத்துக்கும் சேட்டா? இல்ல, எனக்கு மட்டும்தான். சில்லற இல்லையா? சில்லற பசங்க தான் சில்லற வச்சிருப்பானுங்க. இருப்பா இருப்பா இருப்பா, விட்ட சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. நீ வண்டி எடுப்பா. ரூம்ல பாதி பேர் கூட இருக்க மாட்டேங்கிறீங்க. எங்கதான் போறீங்க? ப்ரொஃபசர் சார், நாங்க காலேஜுக்கு வருவோம், ஆனா காலேஜ் முடிவு வரைக்கும் இந்த காம்பவுண்ட் விட்டு எங்கேயும் போக மாட்டோம். ஒண்ணு கிளப்பரோட இருப்போம், இல்ல கேன்டீன்ல இருப்போம்.